அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹோட்டலில் வந்து சாப்பிட்றோம் இல்லையா இட்லி சாம்பார், அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்யலாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் வச்சு நம்மளுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கேரட்டு, முருங்கைக்காய், தக்காளி இதை போட்டுக்கோங்க. இது கூடவே வந்து கத்திரிக்காய். தக்காளி எத்தனை போட்டிருக்கேன்னா 3 தக்காளி போட்டிருக்கேன். கத்திரிக்காய் வந்து 4 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக சாம்பார் பொடி, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். போட்டு இதை நம்ம கலக்கி மூடிடலாம். அது காய் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிற பொருளெல்லாம் பார்த்துலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகா, தக்காளி. பொட்டுக்கடலை 2 ஸ்பூனு, தேங்காய் 2 ஸ்பூனு, தக்காளி 3, காஞ்ச மிளகா 10. அதை போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அரைச்ச விதை வந்து நம்ம காய் வேகுது இல்லைங்களா அதில் ஊற்றிடலாம். அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்ருங்க. கிளறி மூடி போட்டுருங்க. அது அப்படியே கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். 150 கிராம் பருப்பு நான் நல்லா கழுவிட்டு அதில் ஒரே ஒரு பூண்டு போட்டு வேக வச்சுருக்கேன். வேறு எதுவும் போட வேணாம், மஞ்சத்தூள் பூண்டு போதும். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி அதிலேயே போட்டேன். போட்டு கலக்கிட்டு அந்த பருப்பு தண்ணி எடுத்து சாம்பாரில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான், ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுருங்க. கொதிக்கட்டும். நம்ம இந்த பக்கம் வந்து தாளிக்கிற இது பார்க்கலாம். கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் வெந்தயம், எல்லாமே வந்து 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு சாம்பார் வெங்காயம், 3 பச்சை மிளகா, 5 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அதில் கொட்டிடுங்க. அவ்வளோதான், கொட்டி கிளறி விடுங்க. சின்ன வெல்லம், சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். இனிப்பு நிறைய பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்குங்க. ஆனால் இதுதான் அளவு, இன்னும் வேணுனா கூட கொஞ்சம் போட்டுக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு நம்ம ஹோட்டல் சாம்பார். சுட சுட இட்லியோடு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க.